நடிகர் ரஞ்சித் நடித்து இயக்கியுள்ள குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்ற படத்தின் ட்ரெய்லர் கோவையில் வெளியிடப்பட்டது. இது சாதி ரீதியான படம் அல்ல, சமூக நீதிக்கான படம் என நடிகர் ரஞ்சித் தெரிவித்தார். கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள பிரிவியூ ஸ்டுடியோவில் நடந்த நிகழ்ச்சியில் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் படத்தின் 30 செகண்ட் ட்ரெய்லரை நடிகர் ரஞ்சித் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது சினிமா வாழ்க்கை கோவையிலிருந்துதான் தொடங்கியதாகவும் எனவேதான் இந்த படத்தை கோவையில் ட்ரெய்லர் வெளியிடுவதாக கூறினார். 8 வருடங்களுக்கு பின் தான் நடித்து இயக்கியுள்ள இந்த படத்தின் கரு கடந்த 20 ஆண்டு கால மக்களின் சமூக பிரச்சினையை சிந்தனையில் கொண்டு தயாரிக்கப்பட்டது என்று கூறினார். முழுக்க கொங்கு மண்டல பகுதியைச் சேர்ந்தவர்களை வைத்து மட்டுமே இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இமான் அண்ணாச்சி மட்டுமே இப்பகுதியை சாராத ஒரே நபர் என்று கூறினார். சிறிய படங்களுக்கு யாரும் அங்கீகாரம் கொடுப்பதில்லை என வேதனைப்பட்ட ரஞ்சித், சினிமா வாழ்க்கை என்பது மரணப்படுக்கையாகவே உள்ளது என்று கூறினார். பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு மட்டுமே திரையரங்கிற்கு ரசிகர்கள் வரும் நிலை மாறி இந்த படத்திற்கு மக்கள் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். நாடக காதலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த கொங்கு மண்டல படம் வாழ்க்கையின் பல சம்பவங்களை மனதில் வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்த படம் ஜாதி மத ரீதியான படம் அல்லாமல் சமூக நீதிக்கான படமாக இருக்கும் என தெரிவித்தார். தமிழக சினிமா துறை தொடங்கியது கோவையில்தான் என குறிப்பிட்ட அவர், தமிழ் சினிமாவின் தொடக்கமே கோவையில் உள்ள பச்சிராஜா ஸ்டுடியோவில் இருந்துதான் தொடங்கியது என்று கூறினார். தொடக்க காலங்களில் பச்சிராஜா ஸ்டுடியோவில் தான் அதிகமான பல படங்கள் படமாக்கப்பட்டது என கூறிய அவர், வரும் காலத்தில் கோவையில் சினிமா தயாரிப்புக்கான பெரிய ஸ்டுடியோ ஒன்றை கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பிப்ரவரி 14 இந்த படம் திரையரங்கில் திரையிட திட்டமிட்டு இருப்பதாக கூறிய அவர், படம் முழுக்க முழுக்க அனைத்து நண்பர்களின் ஒத்துழைப்புடன் எடுத்து முடிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கொங்கு ரஞ்சித் என பத்திரிகையாளர்கள் அவருக்கு பெயர் சூட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய அன்பு வணக்கங்க, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த அழகான ஒரு தமிழர் திருநாள் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். நான் இங்கேருந்து சினிமாவுக்கு போய் நீண்ட ஆண்டுகளாக நிறையா நடித்து நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள். அதை நான் இன்றைக்கு நன்றிக்கிறேன், நான் உங்களை மறக்கவே மாட்டேன் வாழ்நாளில். இன்றைக்கி நான் அந்த மேடையில் ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட பிரபலமாக நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். ஸோ அதுவும் இந்த மண்ணு குறிப்பாக என்னென்னா, நான் இந்த மண்ணை சேர்ந்தேன், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தேன். ஸோ இந்த பகுதியில் நான் 8 வருஷம் இப்போ நடிக்கலைங்க, ஒரு 6-8 வருஷம் ஆச்சு நான் நடிக்கலை. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படத்தில் நானே ஒரு முக்கிய பாத்திரம் நடிச்சிருக்கிறேன். என்னோட நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த புதுமுகங்கள் எல்லாருமே இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க தான். அது எஸ்பெஷலி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. நிறைய புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். இதில் இம்மான் அண்ணாச்சி நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரர்கள், அழகான தொழில்நுட்ப கலைஞர்கள் எனக்காக மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் பெரிய பிரபல நட்சத்திரங்கள்லாம் இல்லாத ஒரு படம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு தமிழ் சினிமா எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதே மாபெரும் கஷ்டமான விஷயம். இன்றைக்கி தியேட்டர் கிடைக்கிறதுலேருந்து சிறிய படங்களுக்கு யாரும் பெருசாக ஒரு அங்கீகாரமே கொடுக்கறதில்ல, அதனுடைய வருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கட்டாயமாக இந்த மாதிரி படங்களை தியேட்டருக்கு ஒரு ஷோ அரசோ அப்படி ஓடுறதே ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி அன்னைக்கெல்லாம் நல்ல படங்கள் ஒரு வாரம் வச்சு பார்ப்பாங்க, ஐசியூ வார்டு மாதிரி, எப்படியாவது பொழைச்சிருமா இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வரும்போதே ஒரு மரணப்படுக்கையாக இருக்குது சினிமாவோட கஷ்டமான காட்சிகள். ஸோ மாபெரும் முதலீடு, 1 வருஷத்துக்கு 300 படம் எடுத்தால் 290 படம் குப்பையில் தான் போகுது. இருந்தாலும் மீறி இந்த கலையின் மீது உள்ள ஆர்வத்தில் என்னை போன்ற எளிய கலைஞர்கள் மக்களாகிய உங்களை தான் கடவுளாக நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். இந்த படத்துக்கு நீங்கள் பேர் ஆதரவு கொடுக்கணும்னு நான் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். அதனுடைய முதல் சிறப்பு காணொலி ஒரு டீசர் இன்றைக்கி நான் உங்கள் மூலமாக நான் இன்றைக்கி வெளியிட போகிறேன். கட்டாயமாக அது நல்ல வரவேற்பு பொருந்திருக்கிறேன். தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நான் ஒரு மாபெரும் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பெரிய நடிகர்கள் படம் மட்டும்தான் தியேட்டருக்கு ஆள் வர்றாங்கன்ற நிலையை மாற்றி ஒரு நல்ல படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இருக்கிற சாதாரண நடிகர்கள் கூட இன்றைக்கி உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்படி எளிய நடிகர்கள் கூட பெரிய கோட்டைக்கு கூட உட்கார வச்சது அந்த மக்கள் தான். இதை போன்ற எங்களை மூலம் கலைஞர்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், இதுக்கு நீங்கள் தார்மீகமாக ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி இன்றைக்கி இந்த டீசர் நான் ரிலீஸ் பண்ணுறேன். கதை கருவில்